தத்தி தாதூதுதி தாதூதுதி தத்துதி துத்தி துதைதி துதைத்த தாதூதுதி தித்தித்த தித்தித்த தாதது தித்தித்த தித்தாதோ தித்தித்த தாது என்று தகர வரிசையில் கவிதை எழுதுவதற்கு கூட வார்த்தை கொடுத்த தமிழே உன்னை வணங்குகிறேன். இதுக்கு என்ன விளக்கம்? தாது அப்படிங்கிற ஒரு தமிழ் சொல்லுக்கு பூன்னு ஒரு பொருள் இருக்கு, மகரந்தம்னு ஒரு பொருள் இருக்கு, தேன்னு ஒரு பொருள் இருக்கு. இது வந்து காலமேக புலவர் அப்படிங்கிறவர் ஒரு வண்டை பார்த்து பாடுற பாட்டு. வண்டே நீ தத்தி போய் தாது ஊதி, நீ ஒரு பூவை ஊதி அதனுடைய மகரந்தத்தை உள்ள போய் ஒரு தேனை குடிக்கிற, திரும்ப அங்கிருந்து தத்தி இன்னொரு தாதுக்கு போய் இன்னொரு பூக்கு போய் அந்த பூவில் இருக்கிற மகரந்தத்திலிருந்து அந்த தேனை நீ குடிக்கிற. தித்தித்த தித்தித்த தாது இது, நீ சுவைச்சதுலேயே எந்த பூ ரொம்ப தித்திப்பா இருந்தது, தித்தித்த தாது எந்த மகரந்தம் தித்திப்பா இருந்தது, தித்தித்த தெத்தாதோ எந்த தேன் தித்திப்பா இருந்தது அப்படின்னு அவர் கேட்கிற கேள்வி தான் இந்த பாட்டு. அடிப்படையில் எது நல்லா இருந்துச்சுன்னு கேட்கிற ஒரு கேள்வி இருக்கும். இது மாதிரி நிறைய இப்போ தகர வரிசை மட்டும் கிடையாது, ககர வரிசையிலையுமே காலமேகப்புலவர் பாட்டு. காக்கைக்காக கூகை, கூகைக்காக காகை, கோக்கு கூ காக்கைக்கு, கொக்கொக்க கை கைக்கு, காக்கைக்கு கை கை காகா. இது ககர வரிசையிலே எழுதுனேன். காக்கா கொக்கு இதெல்லாம் வருது, இதுக்கு என்னென்ன விளக்கம்? இது வந்து என்னன்னா ஒரு ராஜாக்கு காலமேகர் ஒரு அறிவுரை சொல்றாரு. என்னன்னா ஒரு காகம் ஜெயிக்கணும்னா அதுக்கு பகல்ல தான் கண்ணு தெரியும், கூகைக்கு பகல்ல கண்ணு தெரியாது. அப்போ ஒரு காகம் பகல்ல கூகையை எதிர்க்கணும், ஒரு கூகை காகத்தை எதிர்க்கணும்னா இரவுல காக்கைக்கு கண்ணு தெரியாது, அதனால இரவுல காக்கையை எதிர்க்கணும். எப்படி அதுங்க இடம் அறிஞ்சு தன்னுடைய எதிர்வினையை செய்யுதோ அது போல ஒரு ராஜா கோக்கு கூ காக்கைக்கு, ஒரு ராஜா இந்த நாட்டை காப்பாற்றணும்னா எதிரிகள் எப்போ பலவீனமாக இருப்பாங்கன்னு தெரிஞ்சு போர் செஞ்சால் தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டு. திருக்குறளில் பகல் வெல்லும் கூகையைக்காக இகழ் வெல்லும் வேந்தற்க வேண்டும், அதே இரண்டு வரியை இவர் ஒரு நாலு வரியாக வித்தியாசமாக கொடுத்துருப்பாரு. ஓகே, நம்ம தலைவர் வந்து ரெண்டு வரியில் கொடுத்துருப்பாரு, இவர் வந்து அதை ஒரு நான்கு வரியில். ஆனால் இது ஒரு வித்தியாசமாக இருக்குல்ல இதெல்லாம் பார்க்கும்போது. இதில் இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு நான் ரொம்ப ரசித்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மொழி எப்போ ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் பேசுனா அழகாக இருக்கும், சில மொழி வந்து பாடினா ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா, சிந்து நதியின் மிசை நிலவினிலே, சேரனன் நாட்டிலும் பெண்களுடனே, சுந்தர தெலுங்கினில் பாட்டு இசைத்துன்னு சொன்னார். தமிழில் பாட்டு இசைக்கணும்னு கேட்காம சுந்தர தெலுங்கினில் பாட்டு இசைத்துன்னு சொன்னார். ஏன்னா அப்போது அந்த தெலுங்கு கீர்த்தனைகள் வந்து பாடுறது வந்து ரொம்ப பிரபலமாகவும் மக்களுக்கு பிடிச்சதாகவும் இருந்துச்சு. அப்போ ஒரு ஒரு மொழி பேசுனா அழகாக இருக்கும், சில மொழிகள் வந்து பாடினா அழகாக இருக்கும், சில மொழிகள் மந்திரமாக சொல்லும்போது அழகாக இருக்கும். இப்போ சமஸ்கிருதம் மந்திரமாக சொன்னால் தான் அழகாக இருக்கும், அது பேசினோம்னா எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி தமிழ் எப்படி அழகாக இருக்கும்னு ஒரு கேள்வி கேட்டால், திட்டினா கூட ஒரு மொழி அழகாக இருக்கும்னா அது தமிழ் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு எட்டேகால் லட்சணமே எமநேரும் பரியே, மட்டில் பெரியம்மை வாகனமே, முட்டமேர் கூரை எல்லா வீடே, குலராமன் தூதுவனே, ஆரையடா சொன்னாயடா அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுறாங்க. ஆமா, உங்களுக்கு பாக்குறதுக்கு ஏதோ ரொம்ப தூய தமிழ நம்மள பயங்கரமா புகழ்றாங்களே அப்படின்னு நினைச்சு கூடாது. இது வந்து அவையில் இருந்த ஒரு புலவரை இடித்து அவை சொன்ன ஒரு பாட்டு. ஏன்னா